சார்பெழுத்துல 10 வகைப்படும். அதுல முதல் வந்து உயிர்மை, போன வீடியோல பாத்துட்டோம். இப்ப வந்து ஆயுதம். ஆயுத எழுத்துனா என்ன? மூணு புள்ளி இருக்கும் இல்லையா, இதுதான் ஆயுத எழுத்து. சரியா, மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இது பாக்கிறதுக்கு உயிரெழுத்து மாதிரியும் இல்ல, மெய்யெழுத்து மாதிரியும் இல்ல, தனியா இருக்கு இல்லையா, அதனால இது தனித்த வடிவம் பெற்றது. எந்த மாதிரியும் எந்த சாயலையும் இல்ல. அதனால முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. இதை வேற வேற பெயர்ல சொல்லலாம். மூணு புள்ளி இருக்கிறதுனால முப்புள்ளி இல்லை, முப்பார் புள்ளி, இந்த மாதிரி வேற எதுவுமே எந்த எழுத்துமே இந்த மாதிரி இல்லாததுனால தனிநிலை, இந்த மாதிரி வேற வேற பேர் சொல்லலாம். நுட்பமான ஒலிப்பு முறையை உரியது. அது எப்படி ஓசை கேக்குது, அதை சொல்லும் போது எப்படி கேக்குது? அக்கு அப்படின்னு டிஃபரெண்டா இருக்கு, எதோடையும் சேராம வித்தியாசமா இருக்கிறதுனால அக்கு அப்படிங்கிற ஒரு எழுத்து. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. கரெக்டா உச்சரிக்கணும். நுட்பம்னா ரொம்ப மெல்லிதான ஒரு வித்தியாசமான ஒரு ஒலிப்பு முறை அப்படின்னு அர்த்தம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனக்கு முன்னா இந்த அக்குக்கு முன்னாடி, முன்னாடி எழுத்து குறில் எழுத்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து குறில் எழுத்தா மட்டும்தான் இருக்கும். குறில் எழுத்துக்கள் என்னென்ன? இதெல்லாம் குறில் எழுத்து. சரியா, தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து, அதாவது இந்த எழுத்துக்கு அடுத்த எழுத்து, அக்குன்ற எழுத்துக்கு அடுத்த எழுத்து என்ன வரும்னா வல்லின உயிர்மை எழுத்து. வல்லின எழுத்துக்கள்லாம் என்ன? இது நமக்கு தெரியும், முன்னாடியே படிச்சிட்டோம். அப்போ வல்லின உயிர்மை அப்படின்னா என்ன? இந்த காவரிசில வர எல்லாமே, கி இந்த மாதிரி கவு வரைக்கும் இருக்கிற எல்லாமே வல்லின உயிர்மை. அதே மாதிரி இச்சு வரிசையில வர எல்லாமே, சா சா சி சில இருந்து சவு வரைக்கும் வர எல்லா எழுத்தும். அதே மாதிரி டா டா டி டி இந்த மாதிரி இந்த வரிசைகள்ல வர எல்லாமே வல்லின உயிர்மை. சரியா, இக்கு வரிசையில, இச்சு வரிசையில, இட்டு வரிசையில, இத்து வரிசையில, இப்பு வரிசையில, இரு வரிசையில. சரி, இது எடுத்துக்காட்டுல கொடுத்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுதான்னு பாக்கலாம். முதல் வார்த்தை வந்து அக்து. ஆங்கிறது ஒரு குறில் எழுத்து, நமக்கு தெரியும். அடுத்தது அக்குன்றது ஆயுத எழுத்து. அதுக்கு பின்னாடி என்ன எழுத்து வந்திருக்கு? தூ. தா இருக்கா, தா வரிசையில தானே தூ வரும், ஆமா தானே, அதனால சரியா இருக்கு. அடுத்தது இஃது. ஈங்கிறது ஒரு குறில் எழுத்து, இது ஆயுத எழுத்து. தூங்குறத நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வல்லின உயிர்மை. அடுத்தது எஃகு. ஏங்கிறது குறில் எழுத்து, அக்குங்கிறது ஆயுத எழுத்து, கூங்கிறது காவரிசையில வர ஒரு எழுத்து, அமந்தன, அப்ப அது வல்லின உயிர்மை. அடுத்தது அக்ரிணை. ஆங்கிறது குறில் எழுத்து, அடுத்தது ஆயுத எழுத்து. அதுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? ரீ. சோ இந்த வரிசையில ரா வரிசையில ரீ வரும். சோ இதுவும் வல்லின உயிர்மை. புரியுதா எப்படி வந்து இந்த ஆயுத எழுத்து வந்து ஒரு குறில் எழுத்தையும் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் முன்னாடி பின்னாடி வச்சுட்டு வர்றதுனால இந்த ரெண்டு எழுத்து இல்லாம அதால தனிச்சு இயங்க முடியாது. அக்குன்னு ஒரு வார்த்தை கிடையாது நமக்கு, அதுக்கு பொருள் கிடையாது. அந்த பட்சத்துல அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எழுத்து அதுக்கு தேவைப்படுது. ஒரு பொருளை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எழுத்து தேவைப்படுது. அதனால இது சார்பெழுத்து, அது தனியா தனித்து இயங்காது. தனியா அக்குன்ற வார்த்தை கிடையாது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சேர்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். சோ இது உயிர் எழுத்தும் மெய் எழுத்துக்களையும் உயிர் மெய் எழுத்துக்களையும் சேர்ந்து அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு வார்த்தை இதை வச்சு உருவாக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு குறியல் எழுத்தும் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் தேவைப்படுது. அதனால இது சார்பெழுத்து. புரியுதா?